உம்மை அப்பான்னு சொல்லுவே, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். கருவில் என்ன சுமந்ததை பார்த்த உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். கருவில் என்ன சுமந்ததை பார்த்த உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். என்னை கெஞ்சுவதை கொஞ்சுவதை பார்த்த உம்மை அம்மான்னு சொல்லுவேன். உம்மை அம்மான்னு சொல்லிடுவே, உம்மை அப்பான்னு சொல்லிடுவே, உம்மை அம்மான்னு சொல்லிடுவே, உம்மை அப்பான்னு சொல்லிடுவே. உன்னை அப்பான்னு கூப்பிடத்தாசே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, உலகத்தை ரட்சித்து கொண்டு ரட்சிக்க வந்தவரே உமக்கோடா கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தின் மக்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகப்பா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே அப்பா. இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இம்மொத்தமாக பிள்ளைகளை நடத்தி வந்த சுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மாறாதவராக எப்போதும் ஆண்டவரே உயிருள்ளவராக இருக்கிறபடியாலும் கோடா கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த வேலையில் கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தன் வாலிபத்தில் தன் சிஷ்டிகரை நினைக்கும்படி ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே மனம் போன போக்கில் போகாதபடி கத்தருக்கு பயந்த ஒரு வயலில் நடக்க பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை படிக்கிற சிறுவரும் பெரியோரும் காலேஜ் படிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை மாணவ மாணவிகளும் ரட்சித்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே கத்தர் யாரென்று ஆண்டவரை நிரூபித்து காட்டுறபடியால் கோடா கோடி நன்றி. அந்த கல்வாரி இரத்த சகல பாவங்களின் நோய்களும் நீக்கிறபடியால் சோத்திரிக்கிற ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்ப குடும்பமாக ஆண்டவரே ஆண்டவரை பிள்ளையிலேன்று ஏங்கி தவிக்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவரை பிள்ளை வாக்கியத்தை கொடுத்து சாராலே ஆபிரகாம நேசித்தது போல அந்த பிள்ளை இல்லாத மக்களை நேசிங்க, அவர்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆண்டவரை சுக பிரசவத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. மாறாத சமாதானமும் கிருபையும் எல்லாருக்கும் போய் சேரட்டும்ப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரிகரம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே வருகையில் என் மகளே என் மகனென்று எல்லாரையும் அழைக்கத்தக்க காலம் வந்து விட்டதப்பா. அந்த காலத்துக்கு எல்லாரும் ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எல்லா உள்ளங்களையும் ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணிங்க. எல்லாருக்கும் நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவர் என்று எல்லாருக்கும் நிரூபித்தபடியால் உமக்கு சோத்திரம். அந்த கல்வாரி இரத்தம் சகல பாவங்களின் நோய்களும் நீக்கி எல்லாரையும் விடுவித்தபடியாலும் கோடா கோடி நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரப்பா. அப்படியா கர்த்தருக்கு பயந்து அவர் வயலில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீரப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டப்பா. ஒருவரும் அந்த பாக்கியத்தை பெறாதா இருக்கக்கூடாது, எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்னப்பா நீரப்பா. சோத்திர ஆண்டவரே எல்லாரும் துதிக்கத்தக்க நாவுகளை தாங்க, துதிக்கத்தக்க ஆண்டவரே ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆசிரியங்க பிறந்த பால் ஆண்டவர் பாலகர் ஆண்டவரும் வாய்னாலும் துதித்து பாட உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. உம்முடைய கிருபைக்கா இரக்கத்துக்கா தயவுக்கா அன்புக்கா நீ பாராட்டுன ஆண்டவரே. மகா பெரிய தயவுக்கா சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கத்தக்க காலத்து நேரத்தையும் தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதோடு கத்தரை துதிப்பார்கள் என்று சொன்னீரப்பா. அதுபோல் ஆண்டவர் துதிக்கத்தக்க காலம் வந்து விட்டதப்பா. எல்லாரும் துதிக்கத்தக்க நல்ல மனசு எல்லாருக்கும் தாங்க ஆண்டவர். எல்லாருக்கும் ஆண்டவர் வியாதிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. நடக்க முடியாதவர்கள் நடக்கும்படி செய்யுங்க, பேச முடியாதவர்கள் பேசும்படி செய்யுங்கப்பா. அப்பா விளவினருக்கு உன் வெலனை தாங்கப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா பரிசுத்த வான்களையும் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரிக்கிறப்பா. எல்லாருக்கும் மாறாத கிருபியும் சமாதானமும் இரக்கமும் தயவும் எப்போதும் தங்கியிருக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் ஆண்டவரே இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே
உம்மை துதிக்கத்தக்க ஆண்டவரே, சமயத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. ஏசப்பா, சோத்திரம் 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 கத்தாவே. எல்லாரும் ஆண்டவரே, அறிவிலையும் ஞானத்திலையும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரே போதுமான அறிவும் ஞானத்தையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆண்டவரே மந்தையில் சேர்த்து கொள்ளுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. மந்தையை விட்டு ஒரு ஊரும் ஆண்டவரே போகாதபடி எல்லாரும் கோய் தன் சிறுகளே ஆண்டவரே, கோய் குஞ்சுங்களை அடக்கிறது போல உம்முடைய பரிசுத்த சிறுகளை எல்லாரும் ஆண்டவரே அடக்கி கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுகளால் மூடுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கொடா கொடி நன்றி. இதாவே உம்ம சோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சந்திரனை சூரியனை படைத்தவரப்பா. சோத்திரம். சர்வ அதிகாரமுடைய கரத்தில் இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே, முடிய ஆண்டவரே கிருபை இருக்கும் தயவு எல்லாருக்கும் ஆண்டவரே. இன்றைக்கும் இன்றைக்கும் சகல நாட்களிலும் உம்முடைய கிருபை எல்லாருக்கும் தங்கி இருக்கட்டும். எல்லாரும் அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கிருபையும் பாக்கியமும் தந்து எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லாருடைய போக்கிலையும் வருத்திலையும் இருங்க. எல்லா பிள்ளைகளும் போகும்போதும் வரும்போதும் தீங்கு அணுகாதபடி பொல்லாப்பு நேரிடாத பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய சிலுவின் மறைவுக்குள்ளே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா நன்மையும் கிருபையும் நீங்களே தாங்க. எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபை மாறாத கிருபையும் தயவும் இன்றைக்கு இன்றைக்கும் எல்லா ஊழியரோடு ஊழியக்காரங்களோடு ஊழியக்காரங்களோடு அவங்க குடும்பங்களோடு எல்லா பரிசுத்தவான்களோடு இருந்து எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய நல்ல பாதையில் எல்லாரும் ஆண்டவரை வழிநடத்த கிருபை செய்யுங்க. இன்றைக்கு இன்றைக்கு மாறாத நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா மக்களையும் தாழ்த்துகிற என்னையும் தாழ்த்து ஒப்பு கொடுக்குற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எங்கள் விலாசம் இந்திய தேவசபை, நம்பர் 31, திருச்செந்தூர் ரோடு, முருகன்குறிச்சி, பாளையங்கோட்டை 2. செல் நம்பர் 9443416559, 9362216559. எங்கள் ஆராதனை ஒழுங்கு ஞாயிறு காலை 9:30 மணியிலிருந்து 12 மணி வரை. முதலாம் வாரம் வாக்குத்தத்த ஆராதனை, இரண்டாம் வாரம் சுகமளிக்கும் ஆராதனை, மூன்றாம் வாரம் வாலிபர் ஆராதனை, நான்காம் வாரம் குடும்ப ஆராதனை, ஐந்தாம் வாரம் சிறுவர் ஆராதனை. அனைவரும் வாருங்கள், எங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் மாலை நேர வேதாகம கல்லூரி திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.